ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரசமலாய் கேக். நார்மலாக க்ரீம் கேக் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கேக் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 முட்டையை ஒரு பவுலில் உடச்சிக்கோங்க. அதில் 1 கப் பவுடர்ட் சுகர், பிடிச்ச சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீம் மாதிரி வர்ற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வந்ததுக்கப்புறம் அதில் 1 1/4 கப் மெல்ட் பண்ண பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி இந்த கேக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ், ரெண்டையும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. 1 கேக் டின்ல பட்டர் பேப்பர் வச்சு அதில் இந்த கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி தட்டி விடுங்க. அப்போ தான் கேக்குக்கு நடுவில் ஹோல் ஹோலாக வராமல் நல்லா ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். ஓவனில் 180 டிகிரி வச்சு 20-30 மினிட்ஸில் கேக் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கேக்கு ரெடி. இது 2 ½ கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இப்போது 2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், எல்லோ கலர். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிஃப் பீட் வர்ற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்டிஃப்பாக நிற்கிது. இந்த மாதிரி நிற்கணும். நம்ம ஸ்பூனில் எடுத்தோன்னா நல்லா கீழே விழாத மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கேக்கு எப்படி ஐசிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் விப்பிங் க்ரீம் அந்த ப்ளேட்டில் வச்சு அதில் ஃபஸ்ட் லேயர் கேக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லேயரை வச்சுக்கோங்க. அதில் இந்த ரசமலாயோட பாலை நம்ம போட்டுக்கலாம். எல்லா இடமும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக்கோட எல்லா சைடும் அந்த சிரப்பு வர மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ரசமலாயை பீஸ் பீஸாக கட் பண்ணதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கேக் சாப்பிடும்போது இந்த ரசமலாய் பீஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம க்ரீம் போட்டுக்கலாம். க்ரீமை நல்லா ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு சிரப்பு, அதுக்கு மேலே ரசமலாய், அதுக்கு மேலே க்ரீம், அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலேயும் க்ரீம் நம்ம உள்ள சுற்றி எல்லா இடம் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணி சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.